வணக்கம், நான் உங்கள் நண்பன் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மங்கள்யான். ஓகே, ரைட். சோ உங்களுக்கு தெரிஞ்சு நாசால ஏற்கனவே அங்க வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு, ஓகேங்களா? சோ மங்கள்யான் வந்து லேண்டரா, ஆர்பிட்டர் தானே, பாருங்க, செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ அந்த மாதிரி நாசா வந்து ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? சோ இப்ப கரண்ட்ல அவங்க அனுப்புனதுக்கு பேர் வந்து ரோவர், ஓகேங்களா? சோ ரோவர் அப்படின்னா வந்து வீல் இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணும்னா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணணும்னா, நகர்ந்து போயிட்டு போட்டோ எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் போகும், ஓகேங்களா? எந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷனா இருந்தாலும் சரி, அந்த பிளேஸ் எந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரோவர் வந்து நகர்ந்து போயிட்டு ஒரு ஒரு கார் மாதிரி, குட்டி கார் மாதிரி, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அனுப்பின மாடல் தான் அந்த பெர்சீவரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? சோ பெர்சீவரன்ஸ் அப்படின்னா நீங்க விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? சோ நாசாவும் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா அனுப்பியிருக்காங்க, ஓகேங்களா? சோ நாசா என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாட்டி வந்து அந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் மட்டும் அனுப்பல, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஜினிட்டி அப்படின்னு வரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஏ மாதிரி, ஓகேங்களா? இன்ஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மார்ஷியன் மூவி மாதிரி தான், ஓகேங்களா? அந்த மார்ஷியன் மூவி நல்லா இருக்கும், ஹெலிகாப்டர், ஓகேங்களா? ஹெலிகாப்டர்னா எப்படி இருந்தா, அந்த யூஏ மாதிரி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு நம்ம சொல்லுவோம், ட்ரோன் இருக்குல்ல, அந்த ட்ரோன் மாதிரியே இருக்கும், ஆனா குட்டி ஹெலிகாப்டருங்க. சோ அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது லாஸ்ட் இயர் அனுப்புனாங்க, ஜூலை மாசம் 29 நினைக்கிறேன், ஓகேங்களா? எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது ஜூலை 29 நினைக்கிறேன், ஓகேங்களா? ரைட். சோ அதே டைம்லதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஃபிளை த ஹெலிகாப்டர் ஆன் மார்ஸ். ஓகே, ரைட். சோ அந்த டேட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சோ அதே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஜினிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சின்ன ஹெலிகாப்டர் அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த பிளேட் வந்து கொரோனா அப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லைங்களா? சோ கொரோனானால நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதுல முக்கியமா உயிரிழந்தவங்க வந்து நம்ம டாக்டர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி நர்ஸ் அவங்களா இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுல வந்து ஒரு சின்ன பிளேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? சோ அவங்களை வந்து பெருமைப்படுத்தும் விதமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதுல அந்த பிளேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 30 July 2020, ஓகேங்க, ரைட். ஒரு நாள் தப்பா சொல்லிட்டேன்னா, சரி, ஓகே. ஓகே, சோ எதுக்கு சொன்ன அப்படின்னா, ஏன் ஜூலை மந்த்ல இதே அதே சேம் டைம் தான் இன்னொருல வேர்ல்டுல இன்னொரு கண்ட்ரியும் மார்ஸ் மிஷன் அனுப்புனாங்க, ஓகேங்களா? சோ மார்ஸ்க்கு வந்து அதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கண்ட்ரி ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ் ஹோப், என்ன கண்ட்ரி? யூஏஇ, ஓகேங்களா? சோ யூஏ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா இல்ல, சைனாவும் நிறைய நாங்கான வந்து யூஏஇ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அனுப்பியிருப்பாங்க, ஓகேங்களா? சோ யூஏஇ வந்து பாத்தீங்கன்னா அதோட இந்தி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹல் ஹமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடா ஹல் ஹமல், அல் ஹமல்னா ஹோப், நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இந்த நம்பிக்கை அப்படிங்கறது, அந்த யூஏஇ வந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆனதை செலிப்ரேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மொத ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்க கண்ட்ரில அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ அதுக்கப்புறம் இவங்களே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம கண்ட்ரில நம்மளே இண்டிஜினியஸா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, இந்த அல்ல மல்ல, ஆனா வித் ஹெல்ப் ஆஃப் அதர் கண்ட்ரியோட தான் ரிசர்ச் பண்ணி இதை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஃபுல்லாமே இண்டிஜினியஸே கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க நாட்டின் பேர்ல முத தடவை ஒரு ஆர்பிட்டர் வந்து சென்ட் பண்றாங்க, ஓகேங்களா? சோ மார்ஸ் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு 75 சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்காக, மேபி இந்த வருஷம் இந்த எக்ஸாம்ல கேக்குறாங்களான்னு தெரியல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ஒரே டைம்ல அனுப்புனாங்க, ஓகேங்களா? இது அனுப்புன இந்த அல்லமல்ல அனுப்புல கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம பெர்சிவரன்ஸையும் அனுப்பியிருந்தாங்க, ஓகேங்களா? ரைட். சோ என்ன கேக்க வந்தோம் அப்படின்னாக்கா, ஏன் இது வந்து ஜூலை மாசத்துல அனுப்புனாங்க, யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அல்லமல் அதுக்கப்புறம் வந்து நாசா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல அனுப்பியிருப்பாங்க. சோ அதுக்கு தெரிஞ்சு, ரைட், ஃபைன். ஸோ அப்போ அப்பீலியன் பெரியலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட்ல தான் என்ன நடக்கும், இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, சன் இருக்கும். ஸோ சன்னுக்கு பக்கத்துல இருந்து இருக்கிற மார்க் இடத்துக்கு அப்புறம் வந்து மார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மார்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைமிங்ல அந்த ஜூலை மந்த்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பெரியலியன் டிஸ்டன்ஸ்ல வரும். ஏட்டா அந்த பெரியலியன் டிஸ்டன்ஸ்ல வரும்போது அப்பீலியன் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், பெட்ரோல் ஃபியூல் சேவ் ஆகும், ஓகேங்களா? அதே மாதிரி டைம் சேவ் ஆகும், ஃபியூலோட ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம். அது ரொம்ப பூமிக்கு சாரி சன்னு சொல்லிட்டேன்னா, இது எர்த்துங்க, ரைட்டா? ஏட்டா இது எர்த்து, இது வந்து மாஸ், ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் டைமிங்ல தான் பூமிக்கு மிக அருகாமையில வருது. அப்ப அந்த டைமிங்ல அனுப்பும் போது உங்களுக்கு வந்து எல்லா ஃபேக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணுது. அது மூலயமா நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சிடலாம். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம்ல நம்ம யூஏஇயும் அதுக்கப்புறம் நாசா இவங்க எல்லாம் சேம் டைம்ல லான்ச் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? சோ ரைட், அதுக்கு அனுப்புனதுக்கு பேரு தான் அந்த ரோவர் மிஷின் வந்து பெர்சீவரன்ஸ். இன்ஜினிட்டிங்கிறது அதுல இருக்க ஹெலிகாப்டர், இன்ஜினிட்டி என்ன
பண்ண போகுது. என்ன டெக்னாலஜி அங்க பண்ண போறாங்க இப்போ? ஃப்ளை, ஓகே, பறக்கிறது அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டே தானே இருக்காங்க, வேற எதுவும் பண்ணலையா? மார்ஸ்ல வந்து இப்ப புதுசா ஒன்னு பண்ண போறாங்க, நம்ம பூமியிலே பண்ண முடியல அதனால அங்க பண்றாங்க அப்படின்ட்டு. நியூஸ் பேப்பர் படிச்சீங்க இல்ல? நியூஸ் அடிக்கடி பாருங்க சரியா? எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க படிக்க வேண்டியது இல்ல, இந்த மாதிரி கரெக்டா தெரியலாம். நியூஸ் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா ஞாபகம். ஆக்சிஜன் சூப்பருங்க. ஆக்சிஜன் வந்து அங்க இருக்கிற வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற எடுத்து ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி மாத்தி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. சோ ஆக்சிஜன் 5 மினிட்ஸ் ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. சோ இது வந்து இன் ஃபியூச்சர் டெக்னாலஜி, அங்கவே பண்ண முடியுது, பண்ணும் போது இங்க பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் பில்லியன் டாலர் க்வெஸ்சன்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து பூமி இங்க இருக்கிற எர்த்த அழிச்சிட்டு அது பதிலா போயிட்டு அங்க போயிட்டு நிலாவில வாழ முடியுமா இல்ல வந்து செவ்வாயில வாழ முடியுமான்னு பாத்துட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்க ஒதுக்கி எல்லாம் வச்சிட முடியாது. எர்த்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்லயும் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கணும் ஓகேங்களா. சோ எல்லாமே தான் வேணும், இது வேணும் அதுக்காக அதை விட்டுறணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரைட்டா. சோ நிறைய பேர் என்னன்னா, அந்த ஒரு சில எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க வந்து இஸ்ரோ எல்லாம் கைவிட்டுருங்க இல்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாம் பாக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து எவால்வேட் ஆகிட்டே இருக்கோம், மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆகிட்டு இருக்கோம், டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கு, அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. டெக்னாலஜி இல்லாம இன் ஃபியூச்சர் நம்ம வாழவும் முடியாது ரைட்டா. சோ இன்னைக்கு வந்து நீங்க மொபைல் இல்லாம யாராவது ஒருத்தர் ஓகே ஃபைன். சோ அப்போ லேண்டர்னா என்னது? ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கு பேர் வந்து லேண்டர். அது இருந்த இடத்துல இருந்தே போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். மற்றது என்னென்ன ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன ரிசர்ச் பண்ணுவாங்க இப்போ ஜென்ரலா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு சேட்டலைட் ஒரு ரேண்ட் ஒரு இந்த மாதிரி சேட்டலைட் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணோம், ஆர்பிட்டர் அப்படின்னு சொன்னோம். ஆர்பிட்டர் அப்படிங்கறது எங்க சுத்தும்? பூமியில எல்லாம் களம் இறங்காது, அது சேட்டலைட். அது வந்து என்ன பண்ணும், அந்த குறிப்பிட்ட கோளை நீங்க எதை டார்கெட் பண்ணி அனுப்புறீங்களோ, அது லூனாரையோ மார்ஸையோ வீனஸையோ சாட்டனையோ எதை டார்கெட் பண்ணி அனுப்புறீங்களோ அதை போய் சுத்திட்டு இருக்குது, வானத்திலேயே சுத்திட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் ஆர் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து நீங்க பர்டிகுலர் டார்கெட்டட் அந்த பிளானட்டுக்குள்ள போய் இறங்கி அது வந்து வேலை செய்யுது அப்படின்னா, ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது, லேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்டரும் ரோவரும் ஒரே ஒரு வேலையை தான் செய்யும். லேண்டருக்கும் ரோவருக்கும் வித்தியாசம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். வீல் இருக்குது, நவுந்து மூவ் ஆகுறது ரோவர், ஸ்டாண்டர்டா இருக்கிறது லேண்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ லேண்டர் என்ன பண்ணும், போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புறது மட்டும் வேலை கிடையாதுன்னு. வேற என்னென்ன பண்ணணும்னா, அங்க என்னென்ன அங்க இருக்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஜினியர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இன்ஜினியர் என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கிற ஒரு சாம்பிளையோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பெர்சிவரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. பிக்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் சாம்பிள் ஓகேங்களா, எடுத்துட்டு வரும்னு சொல்றாங்க. இன் ஃபியூச்சர்ல பாக்கலாம். அதே மாதிரி ஜப்பானும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புள்ள நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த அஸ்ட்ராய்டு, இந்த எரிக்கல் விண்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல போய் பாம் பிளாஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு துகளை எடுத்துட்டு பூமிக்கே வந்துருச்சு. சைனாவா அது ஜப்பானா அது என்ன நேம் அப்படிங்கறத நீங்க ஹோம்ஒர்க்கா எழுதி அனுப்புங்க ஓகேங்களா. இப்ப ரீசெண்டா அது ஜனவரி மாசம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ரைட்டா, அது போயிட்டு இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுல வெடிக்க வச்சு ஒரு இதுல வெடிக்க வச்சு மறுபடியும் பூமிக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு ஓகேங்களா. அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிள்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அங்க என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, இன் ஃபியூச்சர்ல வந்து அங்க ஆக்சிஜன் கிடைக்குமா, அந்த மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கான இந்த மாதிரி மெட்டீரியல் சயின்டிபிக் மெட்டீரியல் எல்லாம் வச்சு அனுப்பியிருப்பாங்க ஓகேவா. சார் லேண்டர்லயும் அது இருக்கும், ரோவர்லயும் இருக்கும், வெறும் போட்டோ எடுத்து அனுப்புறது மட்டும் அதோட வேலையா இருக்காது ஓகேங்களா. அங்க காத்து இருக்கா, அங்கோட கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற துகள்கள்ல என்னென்ன எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லும், அதுக்கான வேலையை தான் அதெல்லாம் பாக்குது அனுப்பிக்கிட்டே இருக்கும். செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் ஒரு சில சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஃபைன் ரைட்டா. சோ சயின்ஸ் சென்டர்ல நிறைய போயிட்டோம்மா.